ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வாம் வெல்கம் அகைன் டு ஸ்னாப்அவுட் ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது செக்மெண்ட், கோல்டன் நியூஸ் ஃபார் கேமர்ஸ் அண்ட் கேம் தேவ்ஸ்னு ஒரு செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நாலு நியூஸ் நச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த நியூஸஸ்லாம் எதை பற்றி இருக்க போதுன்னா, கேம் இண்டஸ்ட்ரி பற்றி, கேம்ஸ் பற்றி, கேம் ஈவெண்ட்ஸ் பற்றி, கேமரோட ஈவெண்ட்ஸ் பற்றி, இண்டி கேம் டைட்டில்ஸ் பற்றி, அவார்ட்ஸ் பற்றி, இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட்டான நியூஸஸை நான் உங்களுக்கு கேதர் பண்ணி இந்த கேமிங் ஃபீல்டில் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு நாலு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் கேதர் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம கோல்டன் நியூஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமை பற்றி தான். ஹேட்ஸ், இது வந்து கிரீக் மைத்தாலஜி பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு கேம், 3D ஐசோமெட்ரிக் ஆக்ஷன் ரோல் பிளேயிங் கேம். இதை டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜெயின் கேம்ஸ். லாஸ்ட் இயர் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இந்த கேம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த கேம் கிட்டத்தட்ட 7 அவார்ட்ஸ், பாஃப்டா பெஸ்ட் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ என்னென்ன கேட்டகரியில்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கேம் டிசைன், பெஸ்ட் ஆக்ஷன் கேம், பெஸ்ட் இண்டி கேம், பெஸ்ட் நரேஷன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7 அவார்ட் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது, ஒரு கேம் டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கேம் டிசைனராக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு ஸ்டோரி ரைட்டர் ஆகணும் ஒரு கேமுக்கு அப்படின்னு இருக்கிறவங்க, நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும். ஸோ எதனால் இந்த கேமுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன, இந்த கேமில் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆக்ஷன் கேம்னு சொல்லிட்டு இந்த கேம் அவார்ட் வாங்கியிருக்கு. ஸோ எல்லா கேமர்ஸும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த கேம் இருக்குது ஸோ அப்படிங்கிறத ரிவ்யூ நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரியான கேம்ஸை நீங்கள் விளையாடும் போது இண்டி கேம் டெவலப்பர்ஸுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் இந்தியாவில் இருக்க இந்தியன் கேம் டெவலப்பர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் தமிழ் கேமிங் மாதிரியான பெரிய பெரிய தமிழ் கேம் ஸ்ட்ரீமர்ஸ் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டு ஸ்ட்ரீம் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்தியன் கேம் டெவலப்பர்ஸுக்கு. ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம செகண்ட் நியூஸ்க்கு போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ செகண்டாக பார்க்க போகிற நியூஸ் எதை பார்த்தீங்கன்னா, ஒரு அவார்ட் டைட்டில் பற்றி தான். நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஓரியன்டட் அவார்ட்ஸ் தான், லைக் வந்து டெலி அவார்ட்ஸ், பேனூட் அவார்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிலிம் ஓரியன்டட் அவார்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். பட் கேமிங் ஃபீல்டில் இருக்கிற நமக்கு, கேமர்ஸுக்கு, கேம் தேவ்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குற அவார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவார்ட் தான் இந்த பாஃப்டா பெஸ்ட் அவார்ட்ஸ். ஸோ இந்த பாஃப்டாங்கிறது என்னன்னா, பிரிட்டிஷ் அகாடமிக் கேம் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக கொடுப்பாங்கன்னா, ஒரு கேமில் தனித்துவமாக எது ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கோ அதுக்காக கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது பல கேட்டகரியில் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெபியூட்டன் கேம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் யங் கேம் டிசைன், பெஸ்ட் ஆடியோ, பெஸ்ட் அனிமேஷன், இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம கேமர்ஸ், நம்ம கேம் தேவ்ஸுக்கு மோர் தென் அ மணி, இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் அவங்களோட ரெகக்னைசேஷனுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த அவார்ட் பற்றி நான் இந்த செக்மெண்ட்டில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பல அவார்ட்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன். நம்ம எதுக்காக ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன கிரெடிட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காக தான் இந்த அவார்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம அடுத்த நியூஸ் பற்றி பார்ப்போம். ஸோ காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் எதை பார்த்தீங்கன்னா, சோனி கேம்ஸோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ என்னென்னா, சோனி கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி நம்ம எபிக் கேம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா, அவங்க இனிமேலுக்கு ப்ளே ஸ்டேஷனுக்கு மட்டும் கேம் பண்ண போகிறது கிடையாது, அவங்க மொபைல் கேமிங் மார்க்கெட்லேயும் கால் வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 1500 crores வந்து எபிக் கேம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளாக நம்ம வந்து சோனிகிட்டேருந்து பெஸ்ட் குவாலிட்டியான கேம்ஸை மொபைல் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பண்ணாத லீஸ், நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் ஈவெண்ட் பற்றி தான். இது ஒரு மொபைல் கேமிங் ஈவெண்ட். இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட் கேமருங்கிற ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாப் கேம்ஸோட அப்டேட்ஸ், ரிவ்யூஸ், டிப்ஸ், கைட்ஸ், அது மாதிரி பார்த்தீங்கன்னா பல மொபைல் கேமர்ஸ்க்கான ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி பல விஷயம் அந்த வெப்சைட்டில் பண்ணுறாங்க. இவங்க கண்டக்ட் பண்ணுற இந்த ஈவெண்ட் தான் ஒரு லான்ச் பேடுங்கிற ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸோட கேம் அனௌன்ஸ்மெண்ட், டாப் கேம் ரிவீல்ஸ், அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் ட்ரைலர்ஸ், கேம் அவார்ட்ஸ், அது மாதிரி கேம் காம்படிஷன், கிவ் அவேஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் பெரிய பெரிய கேம் டெவலப்பர்ஸோட இன்டர்வியூ வீடியோஸ், கேமிங் நியூஸ், இந்த மாதிரி பல விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறாங்க அந்த ஈவெண்ட்டில். ஸோ இந்த ஈவெண்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைவாக அவங்க போடுற கேமை விளையாண்டு பார்க்கலாம். ஸோ விளையாண்டு பார்த்துட்டு அதில் வின் பண்ணுறவங்களுக்கான கூல் ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கிவ் அவேஸ் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, கேம் டெவலப்பர்ஸுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு இந்த ஈவெண்ட்டில். என்னென்னா, அவங்க டெவலப் பண்ண கேமை அங்கே இருக்கிற ஸ்லாட்டில் அப்டேட் பண்ணாங்கன்னா அந்த ஈவெண்ட் அன்னைக்கு லைவாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது பல பேர் ஆடியன்ஸுக்கு போய் சேரும். கிட்டத்தட்ட இந்த ஈவெண்ட் போன தடவை நடந்த போது 16 மில்லியன் ஆடியன்ஸை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கேம் டெவலப்பருக்கு கேமை டெவலப் பண்ணுறதை விட அதை மார்க்கெட் பண்ணி ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்க்கறது தான் பெரிய விஷயம். ஸோ இந்த ஈவெண்ட் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா கேம் டெவலப்பர்ஸும் இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ லிமிட்டடான ஸ்லாட் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கேம் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக அதை ரிஜிஸ்டர் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் டெவலப்பருக்கு ஸ்பான்சர்ஸ், பப்ளிஷர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா நிறையா டாப் கம்பெனிஸ் வந்து இதை விசிட் பண்ணுவாங்க இந்த ஈவெண்ட்டை. ஏன்னா பிசி கேமுக்கு, கன்சோல் கேமுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய
ஈவெண்ட்ஸ் இருக்குது. E3, கேம்ஸ் காம், நம்ம இந்தியாவில் கூட IGDCன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஆனால் வந்து கேமிங்க்கு, மொபைல் கேமிங் மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரியான ஈவெண்ட் ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ அதனால் மொபைல் கேமர்ஸ் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கேம் அப்டேட் பண்ணுறீங்க, விளையாடுறீங்க, வின் பண்ணுறீங்க, கிவ்அவேஸ் வாங்குறீங்க, அதை தவிர்த்து இப்படி ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில் நடக்குதுங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேம் டெவலப்பர்ஸோட வீடியோஸ் பார்த்து நிறைய கற்றுக்கலாம், அவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்து கற்றுக்கலாம், அதே மாதிரி இந்த கேமிங் நியூஸ் பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம், டாப் கேம்ஸோட ட்ரைலர்ஸ் பார்க்கலாம், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள், நானும் இதை பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த நாலு நியூஸ்மே பார்த்திங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ் தான். ஸோ ஒரு கேட்டகரி பார்த்திங்கன்னா கேம் பற்றி சொல்லியிருப்பேன், அவார்ட் பற்றி சொல்லியிருப்பேன், ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன், ஒரு லான்ச் ஈவெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த கேம் பிளே, கேம் டெவலப்மெண்ட் இதை தவிர்த்து இந்த கேம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னென்ன நடக்குது, இந்த ஃபீல்டுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் இருக்குங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு கேமரும் சரி, ஒவ்வொரு கேம் டெவலப்பரும் சரி, காமன் ஆடியன்ஸும் சரி, இது வந்து ஜஸ்ட் நாட் அ என்டர்டைன்மெண்ட், இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ இது ஜஸ்ட் வந்து ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் அது வந்து உங்களுக்கு நான் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ்லேருந்து ஸ்பெஷலான நியூஸஸை எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த நியூஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செக்மெண்ட் வந்து ஒரு புது செக்மெண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட் நான் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டை நான் கண்டினியூ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த நியூஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் நீங்கள் வந்து, அதாவது கேமிங் ஃபீல்டில் இதை பற்றின நியூஸை சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், எனக்கு அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் பல செக்மெண்ட் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன், நம்ம ஒவ்வொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஒரு கிரேட் வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் திஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அருண், பாய் பாய்.